கம் பேக் டு சென்னை மொட்டை மாடி கோழி வளர்ப்பு. இப்போ நம்ம வந்து அடை வைக்கிறதுக்கு என்னென்ன வைக்கலான்னு பார்க்கலாம். நான் வந்து நார்மலாக வைக்கிறது மட்டும் இப்போ நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, கோழி வந்து நல்லா வைக்கோல் இல்லைனா உமி போட்டு அடை வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு மிளகாய், அதுக்கப்புறம் ஒரு அடுப்பு கறித்துண்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இரும்பு வைக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு எறும்புலாம் வராமல் இருக்கிறதுக்கு மிளகாய் வைக்கணும். அதுக்கப்புறம் இரும்பு வந்து ஏதாவது இடி, ஏதாவது மழை டைமில் இடி வந்ததுன்னா அது தாங்கிறதுக்கு வந்து இரும்பு துண்டு வைக்கணும். அப்புறம் வந்து அடுப்பு கறி துண்டு எதுக்குன்னா, ஈரம் ஏதாவது இருந்தால் கூட அது வந்து இழுத்துக்கும், காற்றுல அது இழுத்துக்கும். ஸோ காற்றுல ஈரம் தான் இழுத்துக்கும், ஸோ ட்ரையாக ஆகும்னு சொல்லிட்டு அதுக்கு சொல்லுவாங்க. அதெல்லாம் உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் வச்சுக்கோங்க. பட் நான் இது வரைக்கும் நிறைய டைம் அடை வச்சுருக்கிறேன், ஆனால் ஒரு டைம் கூட அது யூஸ் பண்ணதில்லை. ஏன்னா அடை திடீர்னு நைட் வைக்கும்போது எனக்கு அதெல்லாம் தேடி எடுக்க முடியாது. அப்போ அடுப்பு கறி எங்களுக்கு இங்கே கிடைக்காது, எங்கேயாவது முன்னாடியே கேட்டு வாங்கிட்டு வந்தால் தான் உண்டு. ஸோ அடுப்பு கறி கிடைக்காது, பட் இரும்பு கிடைக்கும், வர மிளகாய் கிடைக்கும். ஸோ நான் அது கூட இப்போ வைக்கலை. இப்போ நான் வந்து நார்மலாக நான் வைக்கிற மாதிரி உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் வந்து உமி இல்லைன்னா வைக்கோல் வைங்க, அது ரொம்ப பெஸ்ட்டு. சில பேர் வந்து மண் வைப்பாங்க, மணல் வச்சிங்கன்னா கோழி வந்து முட்டை சுட்டம் திருப்ப முடியாமல் போயிடும். அப்படி திருப்பும்போது அது என்னாகும்னா, மண்ணில் சப்போஸ் வந்து மழை டைம் இல்லை ஏதோ ஒரு சாரல் படுது அப்படின்னா மணல் ஈரமாச்சுன்னா காயறதுக்கு லேட் ஆகும். அப்போ வந்து நீங்கள் கோழியோட முட்டை பார்த்தீங்கன்னா அதோட ஈரப்பதத்தினால கரு உருவாகாமலாம் போகலாம். அப்படி இல்லைன்னா கரு உருவாயிருந்தாலும் ஈரம் அதிகமாக இருந்தனாலும் வந்து முட்டையில் வந்து கரு உயிர் இருக்காது. அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வைக்கோல் உமி வைங்க. நிறைய பேர் ஆனால் மணலில் வைக்கிறாங்க, பட் அது வெயில் சீசனாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது இல்லாமல் கோழி பார்த்திங்கன்னா மணல் மேலே உட்காந்துட்டே இருக்கும்போது அந்த மணலே கொஞ்சம் வந்து கொஞ்சம் ஈரமாகும். சில டைம் எச்சம் போட்டாலும் அது வந்து அந்த ஈரம் நிற்கும். ஸோ அதனால் வைக்கோல் உமினா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எனக்கு ஃபுல்லாக நான் வந்து வைக்கோல் உமியில் வைப்பேன். இப்போ சடனாக அடை வைக்கிறதுனால என்கிட்ட இப்போது கொஞ்சமாக தான் உமி தூளாக இருக்குது, அதுதான் இப்போ வச்சுருக்கிறேன். ஒரு கோழி வந்து அடை படுக்குது டெய்லி, அப்புறம் முட்டை வைக்காதனால மேயறதுக்கு எஞ்சி போயிடுது. ஸோ நான் அதுக்கிட்ட வச்சு ட்ரை பண்ணுறேன். ஏன்னா முட்டை நிறைய சேர்த்து வச்சுட்டு ஆனால் இன்னும் எந்த கோழி வந்து அடை படுக்கலை. ஸோ அதனால் இப்போ வந்து ட்ரை பண்ண போகிறேன். அடை வைக்க போகிற கோழி எது பார்த்தீங்கன்னா, இங்கே நிற்கிறார் பார்த்தீங்களா, இவர் தான். ஸோ இப்போ நைட் டைமு, எல்லோரும் படுத்துட்டாங்க, இவர்கிட்ட வைக்க போகிறேன் நான். ஸோ அடைக்கு நான் எப்பவும் வைக்கிற மாதிரி எல்லா இதுவும் எடுத்து வச்சுட்டேன். இனி முட்டை பார்த்தீங்கன்னா காலையில் நம்ம ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து வச்சிட்டோம், அந்த சில்னஸ் எல்லாம் போயிடுச்சு. இனி வந்து தொடச்சிட்டு ஒவ்வொன்றா வைக்கணும். நான் வந்து இந்த கூண்டில் தான் வைக்க போகிறேன். ஸோ அதனால் நான் வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அது உள்ள இதெல்லாம் செட் பண்ணிவிட்டு கோழி வந்து அடைப்படுத்த வச்சிடலாம்.